வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஜென்ரேட் பண்ணியிருக்கு ஃபிப்ரவரி ஃபிஃப்த் மார்க்கெட் ஃபஸ்ட் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சு ஓப்பனான நெக்ஸ்ட் ஹேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பைக் பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்சல் வருது நைன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட் ஆரோட்டிப்ட்டி ரீச் ஆகுதான்ட்டு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்ததுபடி ஃபிப்ரவரி ஃபோர்த்து வந்து மார்க்கெட் ஃபினிஷ் ஆயிட்டு இப்போ ஃபிப்ரவரி ஃபிஃப்த் வந்து பை கால் வந்து ஓப்பனிங்லே கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ஆர்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்போ நம்ம ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் வந்து நல்லா ஹை கட்டாயி மேலே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு போய்கிட்டிருக்கு ஸோ ஓப்பனிங்லேன்றனால ஒரு நைன் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஆகிக்கிட்டு இருக்குது ஓப்பனிங்ன்றதுனால நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு இப்போயே ஃபோர்ட்டி நைன் எயிட்டி ஃபைவ் வந்துடுச்சு நமக்கு பைக் ஆள் வந்ததுலேருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் இருக்குது நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி பாயிண்ட் எய்ம் பண்ணுறோம் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போக்சினாலே போதும் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரீச் ஆன மாதிரி தான் ஸோ இப்போ நைன்ட்டியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நைன்ட்டி ஒன் அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான் இருக்குது மார்க்கெட் வந்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்கு வரைக்கும் போயிட்டு அந்த ரேஞ்சில் இப்போ ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைலேருந்து ரிவர்சல் வந்துருச்சு மறுபடியும் ஹை கிட்டக்க போது பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும் இது பையிங் ட்ரெண்ட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரீன் கலரில் தான் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஆர்டர் கிட்டக்க வரைக்கும் போயிடுச்சு ஸோ நமக்கு வந்து தேவை தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தான் அது ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு நம்ம தேர்ட்டி பாயிண்ட்டில் எக்ஸிட் ஆறனாலும் ஆகலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விஷுவலைஸ் பார்த்தோன்னே ஜஸ்ட்டு நீங்கள் டெய்லி கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு பார்த்தோன்னே இப்போ ட்ரெண்ட் என்ன என்ட்ரி என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கும் ட்ரேடிங் பண்ணுறது இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவையான கால்ஸை இந்த மாதிரி தான் ஆக்சுவலி லைவ் மார்க்கெட்டில் இப்படி தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ நிறைய பேர் லைவ் வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணுங்கன்னாங்க ஸோ உங்களுக்கு கண்டித்தான் இது லைவ் மார்க்கெட்லையும் இதே மாதிரி தான் மூவ் பண்ணும் ஸோ இப்போ நாம் அதுக்கு தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோவாக காட்டிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காட்டிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நைன் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் தான் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துருச்சு ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ரேக் அவுட் பண்ணுதான்ட்டு பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட்றனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது போல் அந்த ஹை கிட்டக்க டார்கெட் கிட்டக்கையே நிற்கிது ஸோ இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆகிறதுனாலும் ஆயிரலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட்டே வந்து அவுட் கொடுத்து மேலே வந்து போயிடுச்சு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்சல் ஆகிட்டு அந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் தாண்டிடுச்சு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டீன் தௌசண்ட் தாண்டினதே ஒரு கால் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகிட்டு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு எப்படி அச்சீவ் பண்ணுதுன்றதை ஒரு வீடியோவை நமக்கு காட்டியிருக்கோம் ஈவன் ப்ரீவியஸ் கால் கூட காட்டுறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் இப்படி தான் மூவ் பண்ணும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு த்ரீ ஃபிஃப்டினுனுக்கு அது ஜென்ரேட் ஆனபடி அப்படியே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் உங்களுக்கு இப்போ பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும் ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு விஷுவலைஸ் ஆகி புரிஞ்சுக்கலாம் நீங்களே வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ட்ரேடிங்க்கு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த எண்ட்ரி நோக்கி போகலாம் மேக்சிமம் ஓப்பனிங்கில் கிடைக்கிற என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்போதைக்கு என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா நல்லாவே நம்மளால் டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சதா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை பற்றி வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடி டீட்டடாக ஈவன் வீடியோ கீழே கூட நேம் அப்படி ஆகும் அது நீங்கள் க்ளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும் நிஃப்டி க்ரூட் ஆயில் கமாடிட்டிக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தேங்க்யூ